வணக்கம். இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் 6. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9:15 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 37,000 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போய்கிட்டிருக்கு. ப்ரீவியஸ் டே ஃப்ரைடே பார்த்திங்க அப்படின்னா பை ட்ரெண்ட் வந்தபடி மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. பை ட்ரெண்ட் வந்து டார்கெட்ஸ் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ அந்த ட்ரெண்ட் வந்தபடியே க்ளோஸ் அவுட் ஆனதுனால நமக்கு இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் கேண்டில் வந்து அந்த பையிங் ட்ரெண்டுடைய இம்பேக்டில் க்ரீன் கலரில் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இதில் கேண்டில் கலர் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இப்போ வேணால் பாருங்கள், இப்போ ப்ரீவியஸ் கால் வந்து பை கால், அது 3:00 ஓப்பன் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரெட் கலர் கேண்டில், ஒன்ஸ் பை ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆனோன்னே க்ரீன் கலர் கேண்டில் மாதிரி செட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எதுக்காண்டினா யார் வேணாலும் ஜஸ்ட் இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே ட்ரேடிங் பண்ணணுன்றக்காண்டி. செல் கால் கூட பாருங்கள், 36,836 செல் பண்ணலான்னு என்ட்ரி பாயிண்ட்டு, கீழே ரெண்டு ரெட் கலர் லைன் இருக்குல்ல, அதெல்லாம் டார்கெட்ஸ் லைன். ஸோ இந்த மாதிரி மார்க்கெட்னுடைய ட்ரெண்ட் மாற ஒவ்வொரு தடவையும் கேண்டில் கலர் மாறும். அடுத்து அது என்ன பாயிண்ட்ல என்ட்ரி எடுக்கலாம், என்ன மாதிரி டார்கெட்ஸ் எதிர்பார்க்கலாம், ஸ்டாப் லாஸ் என்னன்னு ஒரு லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு கால்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். இப்போதைக்கு மார்க்கெட் 37,000 ரேஞ்ச் மேலே ட்ரேடிங் போது பையிங் ட்ரெண்டில் இருக்கு. ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகுதா, அதாவது செல் ட்ரெண்ட் வருதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:53 ஆகுது. மார்க்கெட் பார்த்திங்கன்னா 36,780 ரேஞ்சில் ட்ரேடிங் வந்து போயிட்டுருக்கு. ஸோ அந்த பை ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் வந்தது இவ்வளோ நேரம் வரைக்கும் பையிங் ட்ரெண்ட்லே தான் இருந்துச்சு. இப்போ டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ கேண்டில்ஸ்லாம் நல்லா டவுன் சைடில் க்ளோஸ் அவுட் ஆகி ஃபினிஷ் ஆனனால, டவுன் சைட் பிரேக் அவுட் ஆனனால நமக்கு செல் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. செல் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்றனால நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கேண்டில் இப்போ ஓப்பன் ஆகும்போதே பாருங்கள், ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு ட்ரேடிங் வந்து போகுது. அதே மாதிரி என்ன பாயிண்ட்டில் என்ட்ரி எடுக்கலான்றதுக்கு செல் அட் 36,785.19 வந்திருக்கு, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அந்த கேண்டில்லேருந்து போகுது. கீழே ரெண்டு ரெட் கலர் லைன்ஸ் இருக்குல்ல, அதான் ஃபஸ்ட் டாரட் செகண்ட் டாரட் லைன், மேலே இருக்க லைன் ஸ்டாப் லாஸ் லைன். ஸோ இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு என்ட்ரி பாயிண்ட்ஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும். இதில் இப்போ நம்ம எதிர்பார்க்குற முதல் டார்கெட் ஃபஸ்ட் டாரட் பார்த்தீங்கன்னா 36,693. ஸோ 36,785 வந்த செல் கால், 693 பிரேக் அவுட் பண்ணுதான்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:33 ஆகுது. நமக்கு செல் கால் ஜெனரேட் ஆனது இப்போ தான், 36,700 ரேஞ்ச் கிட்டக்க வந்திருக்கு. நமக்கு கால் ஜெனரேட் ஆகி ஒரு 30 மினிட்ஸ் கழித்து தான் இப்போ தான் ஃபஸ்ட் டாரட்டை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணியிருக்கு. இப்படி தான் நமக்கு லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஜெனரேட் ஆனது டார்கெட்டை இன்றைக்கி பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இது பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டி வீக்லி புட் ஆப்ஷன், 37,300 புட் ஆப்ஷன். இது பார்த்திங்கன்னா 690 வந்திருக்கு. வந்துட்டு ஒரு 30-40 பாயிண்ட் ரிவர்ஸ் போனாலும் மார்க்கெட் வந்து மேலே ரைஸ் ஆனதில் 760 ரேஞ்ச் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ட்ரேடிங் வந்து போயிருக்கு. 760 பிரேக் அவுட்டே வந்து பண்ணிவிட்டு ரைஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி தான் லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு புட் ஆப்ஷன்லையும் நீங்கள் டேரெக்டாக சார்ட் அப்ளை பண்ணி ட்ரேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். இல்லாட்டினா ஃபியூச்சரை பார்த்துட்டு அதில் வர கால்ஸ் வச்சு உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷனில் நீங்கள் ட்ரேடிங்ஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்ட் ஆப்ஷன்லையும் உங்களுக்கு இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கு இந்த சார்ட்டை பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த சார்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.